சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பிராந்தி அண்ட் இல்யூஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு வித்தியாசமான பேய் படம் இந்த கதையோட கடைசியில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு மாறுபட்ட ட்விஸ்ட்டும் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க என்னோடய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கதைக்குள்ளே போகலாம் கதையோட ஆரம்பத்திலேயே நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறத காமிக்கிறாங்க ஒரு இளவரசியை காமிக்கிறாங்க இவங்க பேர் தான் பிராந்தி இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க ஆனால் என்னன்றதை நமக்கு விளக்கமாக காமிக்க மாட்டாங்க இதனால் மன்னர் இவங்களை கொல்ல சொல்லியிருப்பார் இப்போ அமைச்சர் அந்த இடத்துக்கு வர்றாரு தண்டனையை நிறைவேற்றுற நேரம் வந்துருச்சு போகலாமான்னு கேட்குறாரு ஆனால் சடனாக பிராந்தி ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோட உயிர் இந்த உலகத்தை விட்டு பெரிய போகுது அதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒத்துழைச்சா நாம் ரெண்டு பேரும் ஒன்று மண்ணா இருக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படியே அந்த அமைச்சரை செடியூஸ் பண்ண பார்க்குறாங்க அவரு கொஞ்சம் மயங்குறாரு அப்போ டக்குன்னு தன் தலையிலேருந்து ஒரு ஹேர்பின் எடுக்கிறாங்க அந்த அமைச்சரை குத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க ஆனால் அந்த அமைச்சருக்கு சின்னதாக தான் காயம் பட்டிருக்கோம் அவர் எதிரில் வந்து இவங்களை மடக்கிறாரு என்னையவே மயக்கி தப்பிக்க பார்க்குறேன்னு சொல்கிறாரு இவளை இங்கேயே சாக அடிச்சிருங்கன்னு சொல்கிறாரு இப்போ நதிக்கார பக்கத்துலேயே ஒரு சின்ன காடு மாதிரி இருக்கும் அங்கேயே அந்த இளவரசி பிராந்தியை வைக்கிறாங்க தீ வச்சு எரிச்சிட்றாங்க இந்த இடத்துல நமக்கு டைட்டில் கார்டை போடுறாங்க இப்போ அந்த இடத்துல பொதுமக்கள் யாரும் இரவு நேரத்தில் இங்கே வரக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டும் வச்சுருக்காங்க இப்போ நிகழ்காலத்தில் அதே ஏரியாவை காமிக்கிறாங்க ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் ரொமான்ஸ் இருக்காங்க அப்போ சைடில் இருந்து யாரோ ஒரு பெண்மணி இவங்க ரொமான்ஸ் பண்ணுறதை இருக்காங்க கால் ஸ்லிப் ஆகி அவங்களும் தடுமாறி கீழே விழுறாங்க வேடிக்கை பார்க்குற இவங்க தான் நம்ம ஹீரோயின் ஹீரோயின் பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க தான் இப்போ எட்டி பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க ஹீரோயினுக்கு கல்யாணமாகி மூணு வருஷமாகியும் குழந்தையே இருக்காது இவங்க தான் ஹீரோயினோட மாமியார் சரளா இவங்களும் எங்கேடி போன இந்நேரத்துக்கு ஒழுங்காக உள்ளே போய் என் பையனோட ஒன்றா இருக்க வழியை பாரு மூணு வருஷமாகியும் உனக்கு குழந்தையே இல்லை என்னால் வெளியே தலை காட்ட முடியல அதுக்கு முன்னே நான் ஒரு மாத்திரை உனக்கு கொடுத்தனே அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு போன்னு சொல்கிறாங்க ஹீரோயின் சரியாத்தனு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ உள்ள ஹீரோ தன்னோட கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு மாதிரி தீக்ஷித்தோட வீடியோ சாங் ஒன்று வந்திருக்காமே அந்த பாட்டை அனுப்பு மச்சான்னு சொல்கிறாரு இப்போ கட் பண்ண உடனே ஹீரோயின் எங்க நானும் ஸ்கூல் படிக்கும்போது மாதிரி தீட்சித் மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவேன் சொல்கிறாங்க இவரும் அப்படியா எங்கே ஆடிக்காட்டுன்னு சொல்கிறாரு இப்போ ஹீரோயின்னு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க இதை பார்த்து ஹஸ்பண்ட் கடுப்பாயிடுறாரு மாதிரி தீக்ஷித் ஆடுறதை பார்த்தா ஆசை வரும் நீ ஆடுறதை பார்த்தா ஆசையே போயிரும் போடின்னு சொல்லி தள்ளி விடுறாரு தூங்கிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் சரியாகவே ஒன்று சேராதால தான் இவங்களுக்கு குழந்தையே இருக்காது இதனால தான் ஹீரோயின் ஏக்கத்தில் பக்கத்து வீட்டெல்லாம் எட்டி பார்த்துட்ருப்பாங்க இப்போ சோகமாக படுத்துருக்காங்க இப்போ மறுநாள் அதே பக்கத்து வீட்டில் ஒரு பூஜை ஒன்று நடக்குது அந்த வீட்டு மருமக மட்டும் இருக்காங்க இவங்களால் நிற்க முடியல ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் ஹீரோயினும் அவங்க மாமியார் சரளாவும் அந்த இடத்துக்கு வராங்க அப்போ அந்த பக்கத்து வீட்டு மாமியார் இந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் உனக்கு கல்யாணமாகி மூணு வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லைல்ல இந்த பூஜையில் கலந்துக்குமான்னு ஹீரோயின் கிட்டே சொல்கிறாங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் வெளிக்காட்டிக்காமல் அந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க ஆனாலும் ஹீரோயினுக்கு இதெல்லாம் பெருசாக உடன்பாடே இல்லை இப்போ அங்கிருந்து எழுந்து உள்ளே போகிறாங்க இப்போ அந்த வீட்டு பெட்ரூமில் நைட்டு அந்த வீட்டு மருமகளும் அவங்க புருஷனும் ஒன்றா இருந்தாங்க இல்லையா அதையெல்லாம் தொட்டு பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க டயர்டாக இருக்குன்னு சொல்லி அந்த பெட்லேயே படுத்து தூங்கிடுறாங்க இங்கே வெளியே பூஜையில் அந்த வீட்டு மருமகன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு திடீர்னு தலை சுத்த ஆரம்பிக்குது வாமிட் வர மாதிரி இருக்குது உடனே சுற்றி இருக்க லேடிஸ் எல்லாம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க இந்த மருமகள் ஒன்றும் இல்லை அசிடிட்டி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஆனால் சுற்றி இருக்க பூமர் லேடிஸ் எல்லாம் கல்யாணமாகி நாலு மாதம் தான் ஆகுது வாந்தி எடுக்கிறா அப்போ கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் தான் உடனே டாக்டரை கூப்பிடணுன்னு சொல்கிறாங்க உள்ளே வந்து எடுமான்னு சொல்லி அந்த மருமகளை கூட்டிகிட்டு வராங்க நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அந்த வீட்டு பெட்டில் படுத்துருக்காங்க ஹீரோயினை எழுப்புகிறாங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஹீரோயின் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இந்த பூமர் லேடி மறுபடியும் உனக்கும் தலை சுற்றுதா உனக்கும் மூணு வருஷமாக குழந்தை இல்லைல்ல கண்டிப்பாக ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கும் டாக்டரை வர சொல்லி ரெண்டு பேரையுமே செக் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க இப்போ டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீட்டு மருமக கர்ப்பமாக தான் இருக்காங்க ஆனால் ஹீரோயின் கர்ப்பம்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஹீரோயின் அவங்க மாமியார்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் மருமக கர்ப்பம் ஆகிறதுக்காக ஒரு டேப்லெட் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்களாமே அது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும் முதல்ல அதை நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க நம்ம மருமக கர்ப்பம் இல்லைன்னு சொன்னதிலே மாமியார் செம்ம காண்டாயிடுறாங்க நம்மளை வேறு போட்டு கொடுத்துட்டாலே இன்னும் கோவம் அதிகமாகுது ஹீரோயினை கூப்பிட்டு திட்டுறாங்க ஹீரோயினும் நான் வேணும்னு சொல்லத்தை டாக்டர் துருவி துருவி கேட்டாங்க அதனால தான் சொன்னேன்றாங்க மாமியார் நீ வீட்டுக்கு வா உன்னை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஹீரோயினுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ அப்படியே நைட்டு நடந்து போகிறாங்க அப்போ ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா அந்த நதிக்காரை இருக்குது இல்லையா அங்கே போகிறாங்க அங்கே யாரும் வர வேணான்னு போர்டு இருக்குது இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கல அது பக்கத்தில் ஒரு காடு இருக்குது சும்மா அங்கே நடந்து போகிறாங்க இப்போ கட் பண்ணால் வீட்டில் மாமியார் மட்டும் தனியாக இருக்காங்க எங்கே போனால் இவன் மருமகளை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ டப்புன்னு ஹீரோயின் இருட்டில் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்து ஒரு செகண்ட் மாமியார் பயந்தே போயிடுறாங்க நீதானா இந்நேரத்தில் எங்கடி போயிட்டு வரேன்னு மிரட்டுறாங்க ஆனால் ஹீரோயின் எந்த பதிலுமே பேசலை ஒரு கிளாஸில் பால் எடுத்துகிட்டு வந்து மாமியார் கிட்டே கொடுக்குறாங்க இவங்க பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்குது மாமியார் என்ன இது புது பழக்கம் சரி பரவாயில்ல கூடுன்னு சொல்லி பாலை வாங்கி குடிக்கிறாங்க பாலை குடிச்சிக்கிட்டே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில் ஒரு விஷ பாட்டில் வச்சுருக்காங்க இதை பார்த்தா மாமியாருக்கு தூக்கி வாரி போட்டுருது இந்த விஷத்தை இதில் கலந்துட்டியான்னு கேட்குறாங்க ஹீரோயினும் முறைக்கிறாங்க ஆமான்னு சொல்கிறாங்க மாமியாரும் பதறி அடிச்சுக்கிட்டு அடி பாவி ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்குறாங்க ஆனால் ஹீரோயின் எந்த பதிலுமே பேசாமல் தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க இப்போ மாமியார் உடனே தன்னோட பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டே உன் பொண்டாட்டி எனக்கு விஷம் வச்சுட்டா சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துடான்னு சொல்கிறாங்க ஹீரோவும் வந்துடுறாரு எங்கள் மாவை முதல்ல அவளை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு போகிறாரு ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திடீர்னு கிளாமராக வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக நகையெல்லாம் போட்டிருக்காங்க என்னாச்சு மயங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோவும் உயிர் உங்களுடையது தேவி அப்படின்னு சொல்லி அப்படியே மயங்கிடுறாரு இப்போ ரெண்டு பேரும் இங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ கரெக்டாக ஹீரோவோட அம்மா கதவை தட்டுறாங்க டே உன் பொண்டாட்டியை கேட்டியா முதல்ல என்னை வந்து காப்பாற்றுறான்னு சொல்கிறாங்க இவரும் இருமா வரேன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகலை ஸோ ஹீரோயின் விஷமெல்லாம் கலக்கலை சும்மா மாமியார் கிட்டே போய் சொல்லி கலாட்டா பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது இப்போ மறுநாள் காலையில் மாமியார் ஹீரோயின் கிட்ட வராங்க ஏண்டி நைட்டு விஷம் கலக்காமல் என்னைய ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு கரண்டியால் ஹீரோயின் காலையில் ஒரு அடி அடிக்கிறாங்க ஆனால் ஹீரோயின் கிட்டே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இதெல்லாம் எனக்கு இப்போ வலிக்காதுன்னு சொல்கிறாங்க பயந்து போன மாமியாரும் பையனை எழுப்புகிறாங்க பாடுறவன் பொண்டாட்டி ரொம்பவே வித்தியாசமாக நடந்துக்கிறா என்னமோ தப்பாக தெரியுது போய் என்னென்னு கேளுடன்னு மூட்டி விடுறாங்க ஹீரோவும் ஹீரோயினை மிரட்டலான்னு வராரு ஆனால் ஹீரோயின் இந்த ஜாக்கெட்டோட ஹூக்கை மாட்டி விடுங்கன்னு சொல்கிறாங்க ஹீரோவும் டக்குன்னு மயங்கிடுறாரு ரெண்டு பேர் இப்போ ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின் உங்கள் மாமியாரும் என்ன உள்ளே போன பையன்கிட்ட எந்த சத்தமே காணோன்னு சொல்லிட்டு வெளியே வந்து காதை வச்சு கேட்குறாங்க உள்ளே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்க சவுண்டு கேட்குது அட பாவி பையன் கவுத்துட்டானேன்னு நினைக்கிறாங்க இப்போ ஹீரோ இருந்து வராரு எங்கள் அம்மாவே பயமுறுத்துற அவ்வளோதான் நீ ஜாக்கிரதை இருந்துக்கோன்னு அம்மா முன்னாடி பொண்டாட்டி திட்டுற மாதிரி நடிக்கிறாரு நான் எல்லாம் சொல்லிட்டேம்மா இனிமே அடங்கி இருப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அம்மாவும் நீ சொன்ன லட்சணம் தான் என் காதில் விழுந்துச்சே கடைசியாக நம்ம பையன் இப்படி காலை வரிட்டானேன்னு நினைக்கிறாங்க நம்ம ஹீரோ சின்னதாக ஒரு கம்பெனி தான் வச்சிருப்பாரு இப்போ அங்கே வரார் இவரோட அசிஸ்டண்ட்டும் உட்காந்துருக்கான் ஹீரோவும் கிளைண்ட்டு வரேன்னு சொன்னாங்களே என்னாச்சுன்னு கேட்குறாரு அதுக்கு இந்த அசிஸ்டண்ட்டும் வந்தாங்க சார் நீங்கள் ஆஃபீஸ் வர லேட்டாச்சு சரியான டைம் சென்ஸ் இல்லாத ஆள் கூட நாங்கள் பிஸ்னஸ் வச்சுக்க மாட்டோன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க சார்ன்னு சொல்கிறான் இப்போ வீட்டில் ஹீரோயின் மாமியார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அக்கம் பக்கத்தில் அவங்கக்கிட்ட மருமகளை பற்றி சொல்கிறாங்க அவன் நடவடிக்கையில் என்னமோ தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ வீட்டுக்கு வந்தால் ஒரு டெலிவரி பாய் அங்கேருந்து போகிறான் உங்கள் மருமக எக்கச்சக்க புடவை ஆர்டர் பண்ணியிருக்காங்க மேடம்னு சொல்லிட்டு போகிறான் இப்போ உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் ஒரு சின்ன கடையே வைக்கலாம் அவ்வளோ புடவைய ஆர்டர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாமியாரும் கோவப்படுறாங்க ஏதுடி உனக்கு இவ்வளோ பணம்னு கேட்குறாங்க ஹீரோயினும் உங்கள் பீரோவில் இருந்துச்சு இல்லை அங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க இதில் கடுப்பான மாமியாரும் செக் பண்ணி பார்க்குறாங்க இப்போ ஹீரோயினை மிரட்டலான்னு வராங்க ஹீரோயின் டக்குன்னு எல்லா புடவையும் தன்னோட தலைமையில வச்சுருக்காங்க அப்படியே சைலண்ட்டாக ஒரு மாதிரி உக்காந்துருக்காங்க மாமியார் பயந்து போயிடுறாங்க புடவையெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க அப்போ ஹீரோயின் வித்தியாசமாக ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க அங்கேருந்து ஒரு புடவையே கிழிக்கிறாங்க இதை பார்த்த மாமியார் தெரித்து ஓடிடுறாங்க இப்போ பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டேய் உன் பொண்டாட்டியை பார்த்தாலே பேய் பிடிச்ச மாதிரி பயமாக இருக்குது சீக்கிரம் வந்து என்னென்னு கேளுடான்னு சொல்கிறாங்க இப்போ பையன் வீட்டுக்கு வந்த உடனே அன்னைக்கு பக்கத்து வீட்டு பூஜைக்கு போனோமே அன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டி எங்கேயோ போயிட்டு வந்தா அன்னையிலிருந்து அவன் நடவடிக்கையே சரியில்லை எனக்கு பயமாக இருக்குடான்னு சொல்கிறாங்க ஹீரோவும் ஏம்மா என் உயிர் எடுக்கிற ஆஃபீஸில் ஏற்கனவே ஒரு கிளைண்ட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு நீ வேற ஏம்மா டார்ச்சர் பண்ணுற சரி நான் என்னென்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ரூமுக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் சூப்பராக மேக்கப் போட்டு ரெடியாக இருக்காங்க இவரை செடியூஸ் பண்ணுற மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன பாட்டு வருது ஹீரோ கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிடுறாரு இதையெல்லாம் ஹீரோவோட அம்மாவை ஒட்டி கேட்குறாங்க ரைட்டு சத்தத்தே காணோம் நம்ம பையன் சரண்டர் ஆகிட்டான் போலேன்னு புரிஞ்சிக்கிறாங்க இப்போ மறுநாள் ஹீரோயின் தன்னோட ரூமில் தனியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க இதையெல்லாம் வெளியிருந்து மாமியார் மொபைலில் வீடியோவை எடுத்துக்கிறாங்க இப்போ மாமியா இருக்குது அக்கம் பக்கத்து லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட இதை காமிக்கிறாங்க என் மருமக நடவடிக்கையில் இருக்க மாற்றத்தெல்லாம் பார்த்தா அந்த நதிக்கரையில் பிராந்தின்னு அந்த காலத்து இளவரசி ஒருத்தி எரிச்சாங்க இல்லையா அவளோட ஆவிதம் என் மருமகளை பிடிச்சிருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது நாமளே சின்ன இருந்து அதை பற்றி எவ்வளோ கதைகள் கேட்டிருப்போம் எனக்கு அது மேலே தான் முழு டவுட்டுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இதை பற்றி கன்ஃபார்மாக விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த ஏரியாவிலே ஒரு லேடிக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும் அவங்க சில பேருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு நீ சொன்னது கரெக்டு தான் அன்னைக்கு ராத்திரி உன் மருமகளை அந்த நதிக்கார பக்கத்தில் சில பேர் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ஏரியாவில் இருக்க ஒரு ட்ரக் டிரைவர் கூட உன் மருமக வண்டியில் போயிருக்கா அதையும் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ முதல்ல அவனை தான் விசாரிக்கணும்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃபுன்னு நாலு பேர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துகிட்ருக்காங்க அப்போ ஹீரோயின் அந்த லேடி கிட்ட என்ன உங்கள் நெஞ்சில் காயம் உங்கள் புருஷன் ஏதாவது உங்களை அடித்து டார்ச்சர் பண்ணுறாரான்னு கேட்குறாங்க அந்த லேடியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா இடிச்சுக்கிட்டேன்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ ரெண்டு லோக்கல் ரவுடி பசங்க இருக்காங்க அவங்க இவங்க கிட்டே வந்து வம்பு இழுக்கிறாங்க ஹீரோயின் டக்குன்னு ஒருத்தனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அவனை பார்த்து முறைக்கிறாங்க இதை பார்த்து இன்னொருத்தன் பயந்தே போயிடுறான் இவன் மட்டும் இல்லை முன்னாடி நிற்கிற ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே அதை பார்த்து பயந்து போயிடுறாங்க ஹீரோவும் என்ன நம்ம பொண்டாட்டி சண்டையெல்லாம் போடுறான்னு நினைக்கிறாரு இப்போ ஹீரோயின் அவங்க மாமியார் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த ட்ரக் டிரைவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரியை மருமகளை கூட்டிகிட்டு எங்கடா போனான்னு கேட்குறாங்க இவனும் நடந்த விஷயத்த சொல்கிறான் அன்னைக்கு ராத்திரி ஹீரோயின் அந்த நதிக்கார பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க அந்த பக்கமாக போன ட்ரக் டிரைவரும் என்ன மேடம் வழி தெரியாமல் அந்த பக்கம் வந்துட்டீங்களா சரி வாங்க நான் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ணியிருப்பான் எனக்கு இது மட்டும்தான் தெரியும் உங்கள் மருமகளை உதவி பண்ண தான் நான் ட்ராப் பண்ணேன் எனக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறான் இப்போ மாமியாரும் கண்டிப்பாக மருமகளை பேய் தான் பிடிச்சிருக்கணும் அன்னைக்கு நைட்டை அந்த இடத்துல இருந்தானா கண்டிப்பாக அதான் நடந்துருக்குன்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் வேற ஒரு லேடியை கூப்பிட்டு டான்ஸ் கிளாஸ் நடத்துகிற விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களே ஒரு டான்ஸ் டீச்சராக இருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதையெல்லாம் மாமியாரும் பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க அப்போ தான் தெரிய வருது ஹீரோ ஊட்டியில் இருக்காரு அம்மாவும் எதுக்குடா ஊட்டி போனான்னு கேட்குறாங்க ஹீரோவும் ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தம்மா கிளைண்ட்டு ஊட்டியில் இருக்கிறத என் பொண்டாட்டி தான் சொன்னான் போய் பாருங்கன்னு சொல்லி நம்பிச்சு விட்டா நான் வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா இருங்கன்னு சொல்கிறாரு இதை கேட்ட அம்மாவும் என்னது ஒரு வாரம் ஆகுமா அது வரைக்கும் உன் பொண்டாட்டி நான் எப்படா தனியாக இருக்கிறதுன்னு மனசுலேயே நினைக்கிறாங்க பயப்படுறாங்க இப்போ ஹீரோயின் அந்த ஏரியாவில் இருக்க லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு லேடி மட்டும் ஒழுங்காக ஆட மாட்டுறாங்க ஹீரோயின் இங்கே பாரு உனக்கு யார் மேலே கோவமோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு ஆடு கண்டிப்பாக நல்லா ஆடலான்னு சொல்கிறாங்க இப்போ அந்த லேடியும் பயங்கரமாக கண்ணா பின்னான்னு ஆடுறாங்க இவங்களும் கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்போ அந்த இருந்த தண்ணியை ஹீரோயின் ஒரு பானையில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அந்த தண்ணியை அங்கேருந்து எல்லா லேடிஸ்கிட்டையும் கொடுக்குறாங்க இதை குடிங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பலம் வரும்னு சொல்கிறாங்க எல்லாருமே அதை வாங்கி ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கிறாங்க மாமியாரும் ஐயையோ கொஞ்சம் கொஞ்சமாக இவ அட்ராசிட்டி அதிகமாயிட்டே இருக்கு எப்படியாவது ஏதாவது பண்ணி இவன் உடம்புல இருக்க அந்த ஆவியை முதல்ல விரட்டணுன்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ அதே டான்ஸ் கிளாஸுக்கு ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு வந்திருப்பாங்க இவங்க சோகமாக இருக்கிறத பார்த்து ஹீரோயின் என்ன விஷயம்னு கேட்குறாங்க அப்போதான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க நான் குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன் அந்த முதலாளி என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்கிறாங்க இப்போ அதை நமக்கு அப்படியே விஷோல்லாம் காமிக்கிறாங்க இந்த வேலைக்கார பொண்ணு முதலாளி காலெல்லாம் அமைக்கி விடுவாங்க ஆனால் அந்த முதலாளி சட்டையெல்லாம் கலட்டி போட்டு என் உடம்பையும் மசாஜ் பண்ணுன்னு சொல்லுவான் இந்த பொண்ணும் பொறுத்துக்கிட்டு மசாஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த முதலாளி வேணும்னே அவங்களை கட்டி பிடிச்சி ஹராஸ் பண்ணுவான் இதையெல்லாம் அந்த முதலாளியோட அம்மாவும் பார்க்குறாங்க பையனை கண்டிப்பாங்கன்னு பார்த்தா அதை கண்டும் காணாமல் ஒதுங்கி போகிறாங்க இப்போ இதையெல்லாம் அந்த வேலைக்கார பொண்ணு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோயினும் அந்த நதியிலிருந்து எடுத்தாங்க இல்லையா அந்த தண்ணி ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க இதை குடி தைரியம் தானாக வரும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுன்னு நான் வாங்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணு தண்ணியை ஃபுல்லாக குடிக்கிறாங்க குடித்ததை அவங்க பாடி லாங்குவேஜை மாறுது இப்போ மறுநாள் அந்த வேலைக்கார பொண்ணு வீட்டில் இருக்காங்க தட்டில் சாப்பாடு எடுத்து போட்டுட்ருக்காங்க அந்த ஓனர் அம்மாவும் இருமா என் பையன் வேலையிலிருந்து இன்னும் வரவே இல்லை அதுக்குள்ளே நீ பாட்டுக்கு சாப்பாடு எடுத்து போடுறியான்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த பொண்ணும் மட்டன் செஞ்சுருக்கம்மா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து முதல்ல சாப்பிடுங்கன்னு கூப்பிட்றாங்க இவங்களும் சரின்னு சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கறியை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன என்னென்ன கறி வித்தியாசமாக இருக்குது ஆனா ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கு எப்படி செஞ்சேன்னு கேக்குறாங்க இந்த வேலைக்கார பொண்ணு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்கம்மான்னு சொல்றாங்க ஒரு ஊர்ல ஒரு பணக்கார முதலாளி இருந்தானா அவங்ககிட்ட ஒரு பொண்ணு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலாம் அந்த முதலாளி அந்த பொண்ணை பயங்கரமாக ஹராஸ் பண்ணானா அந்த முதலாளியோட அம்மா நல்லவங்களாக இருந்தால் தன்னோட பையனை கண்டிச்சிருக்கணும் ஆனால் அவங்க கண்டிக்கவே இல்லையா இதனால் அந்த வேலைக்கார பொண்ணு அந்த முதலாளியே சாகடிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க இதை கேட்டு இந்த அம்மாவும் என்ன இது நம்ம வீட்டில் நடக்கிற கதையவே சொல்கிறா ஒரு வேலை நம்ம பையனை கொண்டு அவன் கறி தான் சமைச்சிட்டாலும்னு பயந்து போயிடுறாங்க சாப்பிட்ட கறியெல்லாம் வேகமாக துப்புறாங்க அந்த நேரத்தில் யாரும் கதவை தட்டுறாங்க பார்த்தா இவங்க பையன் தான் வந்திருக்கான் இவனை பார்த்த தான் இவங்களுக்கு உயிரே வந்துச்சு அப்பாடா நம்மளை சும்மாவை பயமுறுத்தியிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாங்க இப்போ சைடில் திரும்பி பார்த்தா அந்த வேலைக்கார பொண்ணு தெனா வெட்டா இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க இந்த அம்மாவுக்கும் பையனை கண்டிக்காமல் விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது இப்போது டான்ஸ் கிளாஸுக்கு வர ஒவ்வொரு பெண்களும் தங்களோட வீட்டில் மாமியார் புருஷன் எல்லோரும் எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்கன்ற விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஹீரோயினும் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க எல்லாேருக்கும் தீர்வு வரும்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு வாரம் முடிஞ்சு ஊட்டிக்கு போனால் ஹீரோ வராரு ஆனால் காலி இவருக்கு அடிபட்டு உடஞ்சி போச்சு கட்டு கட்டுப்போட்டு தான் வராரு இப்போ கூட வந்த ஆட்கள் ஹீரோவை கொண்டு வந்து பத்திரமா பெட்டில் படுக்க வைக்கிறாங்க இப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வராங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீட்டிலே டான்ஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்ல காசு கிடைக்கிது உங்கள் கால் சரியாகிற வரைக்கும் உங்கள் ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் பொண்டாட்டி இப்படி மாறிட்டாலேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஹீரோவோட அம்மாவும் மகன் கிட்டே போட்டு கொடுக்கலான்னு சைடில் நிற்கிறாங்க மகன் இப்படி மயங்கி கிடக்கிறான் இனிமேல் நான் சொல்கிறது எங்கே அவன் காதில் போகுதுன்னு சைலண்ட்டாக போயிடுறாங்க இதுக்கப்புறம் ஹீரோவோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் ஹீரோயினே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆஃபீஸில் இருக்க அசிஸ்டண்ட்டும் மேடம் எனக்கு என்ன வேலைன்னு கேட்குறான் அதுக்கு ஹீரோயின் உனக்கு வேலையா இவன் பொண்டாட்டியை பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன் உனக்கு இங்கே வேலை கிடையாது இனிமே வேலையை விட்டு கிளம்புன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இவனு முறைச்சிக்கிட்டே சைலண்ட்டாக போகிறான் இப்போ வீட்டில் ஹீரோவோட அம்மா மருமக இல்லாத நேரம் போட்டு கொடுக்கலான்னு சொல்லி பையன்கிட்ட வராங்க ஆனால் கரெக்டாக ஹீரோயின் அங்கே வந்துடுறாங்க என்ன அத்தைன்னு கேட்குறாங்க இவங்க ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க ஒன்றும் இல்லம்மான்னு சொல்லிவிட்டு சைலண்ட்டாக போகிறாங்க இப்போ ஹீரோயின் திராட்சை பழத்தை எடுத்துட்டு வந்து புருஷனுக்கு ஊட்டி விடுறாங்க அவரும் ரொமான்டிக்காக அதை இருக்காரு இப்போ கட் பண்ணால் அதே நேரம் அந்த ட்ரக் டிரைவர் இருக்கான் இல்லையா முன்னாடி ஹீரோயினை கூட லிஃப்ட் கொடுத்து டிராப் பண்ணானே அவனை காமிக்கிறாங்க இவனுக்கு ஒரு மனைவி இருப்பாங்க இவனும் மனைவி எப்போ பார் திட்டிக்கிட்டே இருப்பான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அவங்கள மரியாதையாகவே மாட்டான் இப்போ இதை காமிச்சிட்டு டக்குன்னு ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா அவன் வீட்டுக்கு வரான் ஹீரோவை தான் கூப்பிட்றான் ஆனால் அவரால் எழுந்து நடக்க முடியாது இல்லையா ஹீரோயின் தான் அங்கேயும் வராங்க என்ன நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு என் புருஷன் சொல்லி திரும்ப வேலையில் சேரலான்னு பார்த்தியா நான் சொன்னால் சொன்னது தான் உனக்கு இங்கே வேலை கிடையாது முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு விரட்டி விட்டுறாங்க ஹீரோவும் அங்கே படுத்துக்கிட்டே திராட்சை பழத்தை குதிச்சு குதிச்சு இருக்காரு இதை பார்த்து இந்த அசிஸ்டண்ட்டும் இனி இந்த ஆள்கிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சைலண்டாக போயிடுறான் இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியாக அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த ட்ரக் டிரைவர் இருக்கான் இல்லையா அவன் பொண்டாட்டி வண்டி நிறுத்த சொல்லிவிட்டு அந்த நதிக்கிற பக்கத்தில் காடு இருக்குது இல்லையா அங்கே இறங்கி போகிறாங்க திடீர்னு அவங்க புருஷனை கீழே போட்டு அடிக்கிறாங்க மேலே ஏறி உக்காந்து சிரிக்கிறாங்க அப்போ அவங்க முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறுது அங்கே பிராந்தின்னு ஒரு ஆவி சுற்றிகிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் மாறுது இப்போ ஒரே ஃப்ரேமில் அவங்களையும் காமிக்கிறாங்க வீட்டில் ரொமான்ஸ் பண்ணுற நம்ம ஹீரோ ஹீரோயினும் காமிக்கிறாங்க இப்போ மறுநாள் ஹீரோயின் உங்கள் மாமியாரும் வீட்டில் எவ்வளோ அதிகாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பேய் என் மருமகளை பிடிச்சி என் மவுசை இப்படி குறைஞ்சி போச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அந்த நேரத்தில் பின்னாடி யாரும் இவங்களை கூப்பிட்றாங்க ஒருத்தன் பெட்ஷீட் போற்றி இருக்கான் பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணுறான் அவன் முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி எரிஞ்சு போய் பயங்கரமாக இருக்குது இவனை பார்த்த இவங்களும் நீயா நீ என் பையனோட ஃப்ரெண்டாச்சே உனக்கு பாச்சு முகம் எப்படிப்பா இப்படி வெந்து போச்சுன்னு கேட்குறாங்க இவனும் எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட மருமக தான் சொல்கிறான் நடந்த விஷயத்த சொல்கிறான் இவனோட பொண்டாட்டி ஹீரோயின் கிட்ட தான் டான்ஸ் கிளாஸ் வந்துகிட்டு இருப்பாங்க இவனு மனைவியை பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணுறவனாக தான் இருப்பான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவன் டார்ச்சர் கட்டுக்கடங்காமல் போகும் இதனால் இவன் மனைவி நைஸாக பேசி இவனை சேரில் கட்டி போடுவாங்க இவன் மூஞ்சில் கரசியனை ஊற்றி தீக்குச்சியை கொளுத்தி தீ வச்சு எரிச்சிருவாங்க இவனோட முகமும் ஃபுல்லாக எரிஞ்சு போயிடும் இப்போ ப்ரெசென்டில் ஹீரோவோட அம்மா கிட்டதை சொல்கிறான் உன் மருமக கொடுத்த ஐடியாவால் தான் என் நிலமையை எப்படி ஆயிடுச்சு எனக்கு என்னமோ அவளை பேய் பிடிச்சிருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்கிறான் இதை கேட்ட மாமியாரும் தோணுதுலாம் இல்லை உண்மையிலேயே அவளை ஆவி தான் பிடிச்சிருக்கு அந்த நதிக்கேற பக்கத்தில் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எரிஞ்சு போனதான் நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்களே அந்த ஆவிதான் என் மருமகளை பிடிச்சிருக்கு எப்படியாவது அதை விரட்டணும் நீதான்ப்பா ஒரு ஐடியா கொடுக்கணும்னு கேட்குறாங்க இவனும் ஒரு ஐடியா இருக்குது அந்த இடத்த மொத்தமாக எரிச்சிட்டா உங்கள் மருமக உடம்புல இருக்க ஆவி போயிடும் சொல்கிறான் ஆனால் அதுக்கு நிறைய பணம் செலவாகுன்னு சொல்கிறான் மாமியாரும் பணத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க இப்போ நைட்டு நைஸாக வீட்டுக்குள்ளே வந்து பணத்தை திருடுறாங்க ஹீரோயினுக்கு பயந்து சொந்த வீட்டிலேயே பணம் திருடுற நிலைமை இவங்களுக்கு வந்துருச்சு இப்போ பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு வராங்க அந்த முகம் எரிஞ்சவன் இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட கொடுக்குறாங்க என்ன வேணும்னா கூட தரேன் எப்படியாவது என் மருமக உடம்புலேருந்து அந்த ஆவி மொத்தமாக போயிடணும் பழையபடி வீட்டில் என்னோடய தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ ராத்திரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது அந்த இடத்த அவன் எரிச்சிட்டான்னா மருமக உடம்புலேருந்து பேய் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க இப்போ மறுநாள் காலையில் மருமக ஒரு மாதிரி வலிக்குதுன்னு உட்காந்துருக்காங்க மாமியார் சைடில் உட்காந்து இதெல்லாம் கவனிக்கிறாங்க ஓகே நைட்டு அவனுக்கு அந்த இடத்த எரிச்சிட்டாங்க போல் பேய் போயிடுச்சு போல் அதனால தான் இங்கே ரியாக்ஷன் தெரியுதுன்னு நினைக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க இப்போ தான் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த நபரை மீட் பண்ணலான்னு அந்த மாமியார் வராங்க வந்து பார்த்தா அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்போ வெளியே ஒருத்தன் நிற்கிறான் என்ன விஷயம்னு கேட்குறான் இவங்களும் இந்த வீட்டில் முகம் எரிஞ்ச மாதிரி ஒருத்தர் இருந்தாரே அவர்கிட்ட பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தேன் அந்த காட்டை எரிக்க சொல்லி எங்கே போனார் தம்பி ஆலையே காணோன்னு கேட்குறாங்க இந்த நபரும் ஏம்மா அந்த அளவுக்கு பெரிய லூசுங்களா நீங்கள் அவன் முகம் தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு இல்லையா அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு அவனுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு எப்படி பணத்தை ஆட்டையை போடலான்னு அவன் பிளான் பண்ணான் அநியாயமாக நீங்கள் போய் ஏமாந்துட்டீங்க ஒரு காட்டு பகுதியை ஒருத்தன் தனியாக எரிக்க முடியுமா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகாதா இது கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறான் இதை கேட்ட மாமியாரும் அடா பாவி இப்படி அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து மொத்தமாக ஏமாந்துட்டமேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதே இடத்துல ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் இந்த சட்டை போட்டிருக்க நபர் சார் நீங்கள் இந்த ஊருக்கு இப்போ தான் புதுசாக குடி வந்திருக்கீங்க இந்த ஏரியா கிட்ட மட்டும் போயிடாதீங்க அங்கே நானூறு வருஷமாக ஒரு பெண்ணோட ஆவி உலாவிறதா அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்கன்னு சொல்கிறான் இதை கேட்ட இந்த நபரும் இந்த மாதிரி ஒரு ஊர்னு இருந்தால் ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாரு இப்போ வீட்டில் ஹீரோயின் அவங்க டான்ஸ் கிளாஸுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா உக்காந்துருக்காங்க அப்போ திடீர்னு எல்லாரும் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே தான் நமக்கு ஒரு செம ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க உண்மையிலேயே ஹீரோயினை பேய் எல்லாம் பிடிச்சிருக்காது அந்த நதிக்கரையிலருந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணி இவங்க கொடுத்தாங்க இல்லையா அது சாதா தண்ணியாக தான் இருக்கும் அங்கேருந்துலாம் எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டாங்க இவங்க எல்லாருமே புருஷனாலேயோ மாமனார் மாமியாராலேயோ பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டணும்னு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஹீரோயின் தான் அவங்க எல்லாருக்குமே ஹெட்டாக இருப்பாங்க இப்போ தான் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளே ட்ரக் டிரைவரோட பொண்டாட்டி அவன் மேலே ஏறி உட்காந்து அட்டாக் பண்ணாங்க இல்லையா அவங்க முகமெல்லாம் பேய் மாதிரி மாறிச்சே அதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்மணிக்கு மேக்கப் போட்டிருப்பாங்க இதுவும் இவங்களோட பிளான் தான் ஆரம்பத்தில் ஒரு சீனில் ஹீரோயின் முட்டியில் இவங்க மாமியார் கரண்டியால் அடிப்பாங்க இல்லையா ஆனால் ஹீரோயின் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் வலிக்காமல் உட்காந்துருப்பாங்க இல்லையா ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு செமையாக வலிச்சிருக்கோம் மாமியார் அந்த பக்கம் போனதுக்கப்புறமா காலை பயங்கரமாக ஊதி விடுவாங்க புடவை வாங்கிட்டு வந்தப்போ கூட மேலே புடவையெல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி உட்காந்துருந்தாங்க இல்லையா உள் பக்கமாக இவங்க பயங்கரமாக சிரிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க பேய் பிடிச்ச மாதிரி மாமியாரை பயமுறுத்தி அவங்க கொடுமைக்கெல்லாம் ஒரு சரியான பாடம் புகட்டணும்னு இவங்க நினச்சிருப்பாங்க அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இப்போ ப்ரெசென்டில் எல்லாருமே எப்படியோ நம்ம வீட்டில் நம்மளை பண்ண கொடுமைக்கெல்லாம் நமக்கு ஒரு முடிவு கிடச்சிது பேய் கதை நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் யாரோ கதவை தட்டுறாங்க இவங்களும் டோரை ஓப்பன் பண்ணால் படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் காமிச்ச அதாவது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்ட உண்மையான அந்த இளவரசி பிராந்தியோட ஆவி நெஜத்திலே அங்கே வந்து உங்கள் டான்ஸ் கிளாஸில் நானும் சேர்ந்துக்கலாமா என்னையும் சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்குது இத்தோட படம் முடியுது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்